வணக்கம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கியதால் அலைமோதிய கூட்டம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர ஆடைகளில் மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் 200 நபர்களுக்கு மட்டும்தான் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர். இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது. 30 நிமிடத்திலேயே 200 வேட்டிகள் விற்று தேர்ந்தது. முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று 1 ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வந்து காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாங்கள் வந்து போன வருஷமும் இந்த காரைக்கால் மக்களுக்கு, திருநள்ளாறு மக்களுக்கும் 1 ரூபாய்க்கு வேஷ்டி கொடுத்தோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் அதேமாரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய்க்கு வேஷ்டி கொடுத்தோம். காந்தி ஜெயந்திக்கு நம்ம வந்து காந்தி வந்து சொன்னது என்னென்னா, கதரை வந்து எல்லோரும் நம்ம தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் நாங்களும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தணுங்கிறதுனால 1 ரூபாய்க்கு ஒரு வேஷ்டி கொடுத்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தி அனைவரும் திருப்பியும் வரது நமக்கு தீபாவளி, இதேமாரி பண்டிகை நாட்களாக இருக்கிறனால அனைவரும் கதரை அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அனைவருக்கும் நம்ம இந்த 1 ரூபாய்க்கு வேஷ்டி கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தி அனைவருக்கும் கொடுத்துருக்கோம். இதுக்கு வாங்கினது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்ருக்க அனைவருமே இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு வர நாட்கள் எல்லாத்துக்கும் நம்ம கதரை யூஸ் பண்ணி எங்களையும் கதரை உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு தொழிலாளரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறோம். இது நாங்கள் ரொம்ப பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயத்தை எனக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.